தொள்ளாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு முப்பது உதவியாளர்களுடன் ஈரான் நாட்டைச் சேர்ந்த ஷேக் அபு அப்துல்லா காஃபிப் அவர்கள் இலங்கைக்கு சென்றிருக்கிறார் இவர் சென்ற நோக்கம் உலகில் படைக்கப்பட்ட முதல் மனிதரான ஆதம் நபி அவர்களின் பாதச்சுவடு இருப்பதாக நம்பப்படும் இலங்கையில் உள்ள ஆதம் மலைக்கு சென்று காலடியை பார்க்கத்தான் இவருக்கு முந்தைய காலப்பகுதியில் ஆதம் மலையிற்கு சிலர் சென்றிருந்தாலும் இவரே முதன் முதலில் முஸ்லிம்கள் இலங்கையில் உள்ள ஆதம் மலைக்கு தங்கு தடையின்றி செல்ல வழியை ஏற்படுத்தி கொடுத்தவர் என்று இலங்கை வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது ஷேக் அவர்கள் ஆதம் மலைக்கு போகும் வழியில் நடந்த ஒரு நிகழ்வே அன்றைய இலங்கையிலும் பெரிதாக பேசப்பட்டிருக்கிறது இன்னும் நடந்திருக்கிறது தெரியுமா ஆதம் மலை நோக்கி மலை பாதையில் செல்லும் வழியில் ஷேக் அவர்களின் உதவியாளர்களுக்கு பசி ஏற்பட்டிருக்கிறது மாலையும் மங்கும் நேரம் அது கடும் பசியினால் உதவியாளர்கள் தவிக்க காட்டிற்குள் உதவியாளர்கள் குட்டி யானை ஒன்றை கண்டிருக்கிறார்கள் அதை கொன்று சாப்பிட ஷேக் அவர்களிடம் அனுமதியும் கட்டி ஆனால் ஷேக் ார்கள் நேர்மையான மனிதர் என்பதால் பசியுடன் இருப்போமே தவிர யானையை கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் உதவியாளர்களோ அவரது பேச்சையும் மீறி குட்டி யானை ஒன்றை கொன்று உணவாக உட்கொண்டிருக்கின்றனர் இரவாகியதால் எல்லோரும் வளமை போன்று உறங்கி இருக்கின்றனர் அந்த இரவு என்ன நடந்திருக்கிறது தெரியுமா எந்த குட்டி யானையை வெட்டி கொன்றார்களோ அதே குட்டி யானையின் தாயை யானை படைகளுடன் வந்து குட்டி யானையை வெட்டி ஒவ்வொருவரையும் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறது யாருமே மிஞ்சவில்லை மிஞ்சியது யார் தெரியுமா ஷேக் மட்டும்தான் குட்டி யானையை வெட்ட வேண்டாம் என்று சொன்ன ஷேக் அவர்களை மட்டும் யானை தும்பிக்கையால் தூக்கி அதன் முதுகில் வைத்து ஊருக்குள் கொண்டு போய் விட்டிருக்கிறது ஊருக்குள் யானை மேல் ஷேக் அவர்கள் வந்தவுடன் மக்கள் கண்டு வியந்திருக்கின்றனர் அவர்களுக்கு முன் யானை அதனது தும்பிக்கையால் ஷேக்கை அதன் முதுகில் இருந்து எடுத்து தரையில் வைத்துவிட்டு விட்டு திரும்பி சென்று விட்டது இந்த நிகழ்வை அன்று இலங்கை ஆட்சி செய்த சிங்கள மன்னருக்கு அறிவுக்கு முகமாக மக்கள் கொண்டு மன்னரிடம் சென்று ஏதோ வரும் போல் என்ன தோன்றுகிறது இல்லையா ஆனால் இது உண்மையாகவே நடந்திருக்கிறது என்பதுதான் இலங்கை யானைகள் பொதுவாக நன்றி உணர்வு பழி வாங்கும் செயல்களுக்கு பிரசித்தமானது ஷேக் அவர்களின் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னரும் சரி பின்னரும் சரி இலங்கையை மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களில் யானைகளுடன் தொடர்புடையதாக நடந்த நிகழ்வுகளே அதற்கு சாட்சி பின்னர் ஷேக் அவர்கள் இலங்கையின் வடமேற்கு மாகாணத்தில் உள்ள சிலாபம் என்ற ஊரில் சில காலம் வாழ்ந்து பின்னர் அவரது தாய் நாடான ஈரானுக்கு திரும்பிச் சென்று ஏறத்தாழ தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு வபாத்தாகிவிட்டார் ஷேக் அவர்கள் இலங்கையில் இருந்த காலப்பகுதியில் இந்த யானை பற்றிய நிகழ்வும் அவரது புகழும் இரையச்சமும் எல்லோருடனும் நன்றாக பேசி பழகக்கூடிய குணமும் நாட்டின் பல பகுதிகள் பரவத் தொடங்கி இருக்கிறது இதன் விளைவாக அரபு வணிகர்கள் யாத்திரிகர்களின் மீது அன்றைய சிங்களவர்கள் நன்மதிப்பு வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த மதிப்பு எந்த அளவு இருந்திருக்கிறது என்றால் எந்த சிங்களவர்கள் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் ஊருக்குள் செல்ல போதிய ஆதரவு தராமலும் இருந்தார்களோ அதே சிங்களவர்களை அவர்களது வீடுகளில் முஸ்லிம்களை அரபிகளை அனுமதித்து அவர்களுடன் நன்றாக உறவாடி ஒன்றாக சேர்ந்து உணவர்ந்தி ஒரு குடும்பம் போல் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் பின்னாளில் இபன் பதூதா அவர்கள் இலங்கைக்கு வந்த ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் அன்றை அன்றைய அரசர்களும் மக்களும் முஸ்லிம்களை உயர்வாக மதித்திருந்ததாக இபன் பதூதா அவர்கள் தனது வரலாற்று குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீர்களா ஈரானில் ஆதம் மலைக்கு வந்து அதை பார்வையிட்டு ராஜா போல் திரும்பி சென்றிருக்கலாம் ஷேக் அவர்கள் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை சாதாரண மக்களுடனும் சகஜமாக பழகி நட்குணத்துடன் நடந்த ஒரே ஒரு நல்ல பழக்கத்தினால் பின்னாளில் வந்த அரபு வர்த்தகர்களும் சரி முஸ்லிம் வர்த்தகர்களும் சரி இலங்கை சிங்களவர்களினால் சிங்கள மன்னர்களினால் மதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனம்